வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் இரண்டு சிறுவர்கள் மிக கொடூரமாக சித்திரவதை ஒரு இந்திய தம்பதியர் மீது குற்றச்சாட்டு தங்கள் பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட பதினோரு வயது மற்றும் ஏழு வயது இரண்டு இந்திய சிறார்களை நெருப்பில் பழுக்க காய்ச்சிய கரண்டியை கொண்டு உடல் முழுவதும் சூடு வைத்ததுடன் சுடுத ஊற்றி உடலை ரணமாக்கியதாக ஒரு இந்திய தம்பதியர் இன்று பாரு செசன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர் இரண்டு வயது ஆர் கார்த்திக் மற்றும் அவரின் இருபத்தி நான்கு வயது மனைவி பி துர்காதேவி ஆகியோர் இன்று காலையில் நீதிபதி வான் முகமது நோரிஷாம் வான் யாக்கூப் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது ஜெகூர் இஸ்கண்டார் புத்திரி ஸ்கூடாய் அருகே உள்ள பண்டார் செலோசா ஜெயா என்ற இடத்தில் அந்த தம்பதியரின் அடுக்குமாடி வீட்டில் விடப்பட்டுள்ள அந்த இரண்டு சிறார்கள் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இத்தகைய கொடுமைகளை அனுபவித்து வந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது அந்த இரு சிறார்களில் உடலிலும் சுடுநீர் ஊற்றப்பட்டதாகவும் நெருப்பில் பழுக்க காய்ச்சிய கம்பியினால் சூடு வைக்கப்பட்டதாகவும் ரப்பர் குழாயினால் அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் சிகரெட் துண்டுகளினால் சூடு வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது அந்த சிறார்களை கண்மூடித்தனமாக கொடுமைப்படுத்தியதாக கூறப்படும் இந்த கொடூர செயலில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் பி மாரியம்மா மற்றும் ஆர் தீபா ஆகியோர் கடந்த வாரம் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வேளையில் தற்போது கார்த்திக்கும் அவரின் மனைவி துர்காதேவியும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த இரு சிறார்களும் தற்போது ஜெகூர்பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் பட்சம் பத்து ஆண்டுகள் சிறை அல்லது இருபதாயிரம் வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு சிறார் குற்றவியல் சட்டம் இருபத்தி நான்காவது பிரிவின் கீழ் கணவன் கார்த்திக்கும் மனைவி துர்காதேவியும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் இருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர் தனித்து வாழும் தாயாரான புவனேஸ்வரி என்பவர் மாதம் ஐநூறு வெள்ளி கட்டணத்தில் தனது இரண்டு பிள்ளைகளையும் அந்த தம்பதியரின் பராமரிப்பில் ஒப்படைத்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது நாட்டில் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் ஐந்து மனமுறிவு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுவதாக பிரதமர் துறை துணை அமைச்சர் டத்தோ மாஸ் எர்மியாத்தி சம்சுடின் தெரிவித்துள்ளார் திருமண விவாகரத்து சம்பவங்கள் அதிவேகமாக அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் நாள் ஒன்றுக்கு முஸ்லீம் அல்லாத தம்பதியரிடமிருந்து பதினெட்டு விவாகரத்து விண்ணப்பங்களையும் முஸ்லீம் தம்பதியரிடமிருந்து நூற்றி இருபத்தி ஒரு விண்ணப்பங்களையும் சம்பந்தப்பட்ட இலாக்கா பெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று மக்களவையில் கங்கா எம்பி நூர் அமீன் அகமட் கேள்விக்கு பதில் அளிக்கையில் துணை அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் அல்லாத தம்பதியரிடமிருந்து எழுபத்தி ஆறாயிரம் விவாகரத்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாஸ் எர்மியாத்தி சம்சடீன் குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் பத்தாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் முஸ்லீம் அல்லாத தம்பதியரிடமிருந்து பெறப்பட்டவையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளாா் நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஆறு புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது என்று டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு அமைச்சர் அந்தஸ்திலான வசதிகள் வழங்கப்படுவது தொடர்பான உறுதி கடிதம் பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சபேயிடமிருந்து இன்று கிடைத்துள்ளது இன்று நாடாளுமன்றத்தில் கூட்டு அறையில் அன்வார் இப்ராஹிமிடம் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இக்கடிதத்தை ஒப்படைத்துள்ளார் அண்மையில் பகாத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் அரசியல் நிலைத்தன்மைக்காக செய்து கொள்ளப்பட்ட கருத்திணக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அன்பார் ஒரு அமைச்சருக்குரிய சலுகைகளை பெறுவதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது முன்னதாக அரசியல் உருமாற்றம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மைக்கு வகை செய்யும் கருத்திணக்க ஒப்பந்தம் மீதான கூட்டத்திற்கு பிரதமர் இஸ்மாயில் சப்ரி தலைமையேற்றாா் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் வெளியூர்களுக்கு செல்வதற்கான பேருந்துகளின் அனைத்து பயண டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு சம்பானிலிருந்து செல்லும் பேருந்துகளின் பயண டிக்கெட்டுகளும் நேற்று முதல் நாளிலேயே விற்று தீர்ந்துவிட்டதாக நெகிரி செம்பிலான் விரைவு பேருந்து நடத்துனர்கள் தெரிவித்துள்ளனர் மாநிலங்களை கடப்பதற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து அன்றைய தினமே பேருந்து டிக்கெட்டுகள் முன் உறுதி செய்யப்பட்டு விற்க தொடங்கப்பட்டு விட்டதாக மிகப்பெரிய பேருந்து நிறுவனமான பஸ் சத்தார் மலேசியா நிறுவனத்தின் தலைவர் முகமது ரோபிக் முகமது குறிப்பிட்டுள்ளார் கோலாலம்பூர் புக்கி பிந்தாங் ஜலான் சங்காட்டில் ஒரு வர்த்தக தளத்தில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பான வீடியோ காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து இச்சண்டையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மூன்று நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூன்று நபர்களும் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டதாக டாம்பாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நூர் டெல்ஹான் எஹாயா தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்ததாக நம்பப்படும் இச்சம்பவத்தில் ஒருவரை மடக்கிய நிலையில் சிலர் தாக்குதலில் ஈடுபடுவதையும் இன்னும் சிலர் நாற்காலிகளை தூக்கி எறிவதையும் காட்டும் வீடியோ காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக நூர் டெல்ஹான் எகாயா குறிப்பிட்டார் பேராக் மஞ்சோயில் பழங்கால வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது உள்ளூர் மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மஞ்சோய் கம்போங் சுங்கை தாப்பா என்ற இடத்தில் ஒரு பாலத்தின் அருகில் அறுபது மில்லிமீட்டர் மீட்டர் நீளமுள்ள அந்த பழங்கால வெடிகுண்டு நேற்று முன்தினம் காலை பதினொன்று நாற்பது மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் யாயா ஹசான் தெரிவித்துள்ளார் அந்த பழங்கால கையெறி குண்டை கண்ட ஆடவர் ஒருவர் போலீசுக்கு தகவல் தந்ததை தொடர்ந்து அவ்விடத்திற்கு போலீஸ் குழு விரைந்ததாக அவர் குறிப்பிட்டார் யூ ஓ வகையைச் சேர்ந்த அந்த கையெறி குண்டு பின்னர் ஈபோ மாவட்ட போலீஸ் நிலையத்தின் வெடிகுண்டு செயல் இழப்பு பிரிவினரின் உதவியுடன் செயல் இழக்க செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்